ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் எக்கனாமிக் செல் ஈவெண்ட்டில் கிரிப்டோ கரன்சிஸ்க்கு ஒரு வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தென் ஃபெடரல் ரிசர்வ் கிரிப்டோ பேங்க்ஸை சென்ட்ரல் பேங்கிங் சிஸ்டம் கூட அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைட்லைன்ஸை பப்ளிஷ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய கிரிப்டோ கரன்சி அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுற போட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எல்லாரும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய கிரிப்டோ நியூஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் 2 weeks பேக் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி ரெண்டு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் மணி லாண்டரிங் பண்ணியிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த இஷ்யூ பற்றி இந்தியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பிஜேபி எக்கனாமிக் செல் ஈவெண்ட்டில் பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் மேலே ஒரு வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூ கிரிப்டோ கரன்சி ரெகுலேஷன் இஸ் ஆன் த வே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓல்ட் இந்தியன் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப நாளாக வந்து டிலே ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இப்போ வரையுமே நம்ம இந்தியாவில் இந்த கிரிப்டோ கரன்சின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரெகுலேட்டட் தான். என்ன தான் டாக்ஸஸ் எல்லாமே இருந்தாலுமே ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகுலேஷன் வந்து கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு நியூ கிரிப்டோ கரன்சி ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து வரப்போகுது. அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த கிரிப்டோ கரன்சிஸ் கூட டீல் பண்ணுறது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபாக இருக்கணும், எப்பயுமே வந்து ஒரு காக்ஷனோட வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்மே வந்து வார்ன் பண்ணியிருந்தாவும். ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதோட ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் வந்து இதில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மணி லாண்ட்ரிங் நியூஸ் கண்டிப்பாக இந்தியன் கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பேட் நியூஸ்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் கிடையாது, பல க்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வஜிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மணி லாண்ட்ரிங் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற இந்தியன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. சப்போஸ் அந்த எக்ஸ்சேஞ்சஸும் ஏதாவது வந்து ஒரு மணி லாண்ட்ரிங் வந்து பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்தியன் கிரிப்டோ கம்யூனிட்டியில சிச்சுவேஷன் பேடா தான் போய் முடியும். தென் US ஃபெடரல் ரிசர்வ் கிரிப்டோ பேங்க்ஸை சென்ட்ரல் பேங்கிங் சிஸ்டம் கூட அக்சஸ் பண்றதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெட் நியூவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் சர்வீஸ் வந்து கொண்டு வர போறாங்க இந்த பிட்காயின் அண்ட் அதர் கிரிப்டோ கரன்சிஸ்க்கு. அண்ட் பிரேசில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் புரோக்கர் XP பிட்காயின் ட்ரேடிங் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மோர் தென் 3.6 மில்லியன் பிளஸ் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நியூ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். முக்கியமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வந்து இருக்காங்க. ஸோ அதில் இந்த பிட்காயின் ட்ரேடிங் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருது ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த XP-யோட 3.6 மில்லியன் கிளைண்ட்ஸ்க்கு பிட்காயின் மட்டும் இல்லாமல் எத்தீரியம் ட்ரேடிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. தென் கஜகஸ்தான் ஃபைனான்ஷியல் ரெகுலேட்டர் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு டிஜிட்டல் அசட் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரையும் பைனான்ஸ் தான் ஆல் ஓவர் வேர்ல்டில் மோஸ்ட் லைசன்ஸ்டு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. அண்ட் இன்னமும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் இன்னமும் நிறைய கண்ட்ரீஸில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் ஃபார் பைனான்ஸ்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் ரீசெண்டாக வந்திருக்க இம்பார்ட்டண்ட்டான கிரிப்டோ கரன்சி அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.